அனைவருக்கும் வணக்கம். இறைவன் மனிதனை இந்த உலகில் படைத்தது பல வகையான அனுபவத்தை பெற்று திருப்தி அடைந்து இறுதியில் மீண்டும் இறைவன் நிலையான மோட்ச நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். இதன் அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற நியதியை மனிதர்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. பூலோகத்தில் இந்த நான்கையும் பெற உதவுபவர் மகாவிஷ்ணுவான ஸ்ரீரங்கநாதர். அவர் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கர் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் சிறப்புகள் பற்றியும் தீபாரதனை காட்டும் போது நடந்த ஒரு அற்புத நிகழ்வை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரங்கம் என்றால் தீவு என்று தமிழில் ஒரு பொருள் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் ஸ்ரீரங்கம் என இந்த தலம் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகியர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுறாங்க. புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனான ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷனுக்கு ஸ்ரீ ரங்கநாதரின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தாராம். அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷ்ணன் இடையன் உருவத்தில் இருந்து விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவிரி நதிக்கு தீர்த்தத்திற்கு சென்றிருக்காரு. விபீஷ்ணன் வருவதற்கு நேரமாகியதால் அந்த சிலையை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார் விநாயக பெருமான். பிறகு வந்த விபீஷ்ணன் நாராயணின் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதும் இந்த சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறி இருப்பதையும் அறிந்து இதை அகற்றுவதற்கு முயற்சித்தாராம். அப்போது நாராயணன் அசிரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லியிருக்காரு. விபீஷ்ணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறு தான் வீற்றிருப்பதாகவும் கூறியிருக்காரு. அக்காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பியிருக்காரு. சில காலங்களில் காவிரி நதியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. இக்கோவில் ஆற்று மணலில் முற்றிலும் புதைந்து போனது. பின்னால் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவர் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினம்தோறும் ஆற்று பகுதிக்கு வந்து தேடியிருக்காரு. அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மண்ணில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்பட்ட பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை இக்கோவில் வளாகத்தில் இருந்து மரத்தில் வசித்த கிளி ஒன்றுக்கு நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்ததாம். இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளி சோழன் என்று அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டிருக்காரு. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை கொண்டிருக்கு. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசுகள் என பல அரசவர்மர்களால் இக்கோவில் சீரமைக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். பரப்பளவில் இந்திய அளவில் மிகப்பெரிய கோவில் ரங்கநாதர் கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. உலகளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில். இந்த கோவில்களில் மிகப்பெரிய உயரமானதாக இருக்கும் இந்த கோவிலின் கோபுரம் 1887 ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லப்படுது. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானது இந்த கோவில். ஆழ்வார்கள் அனைவராலும் பாடல் பெற்ற கோவில் அப்படின்னே சொல்லலாம். இக்கோவிலில்தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்த கோதை என்றழைக்கப்படும் ஆழ்வார்களின் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கனுக்கு ஐக்கியமானாள். இந்த கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரின் திருவுடல் 900 ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுது. இங்கு கம்ப ராமாயண மண்டபம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோவிலில் நவகிரகங்களில் சுக்கிரனின் அம்சமாக பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்கிர பரிகார தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. இங்கிருக்கும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் வழிபட்டால் நம்மை
அண்டி இருக்கும் துஷ்ட சக்திகள், துரதிருஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக சொல்லப்படுது. இங்கு வழிபடுவதால் ஒருவருக்கு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குது. மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இக்கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து இதில் பங்கேற்று வழிபடிய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மிக சிறந்த சிறப்பங்களை கொண்ட இந்த கோவில் ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக கருதப்படுது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலமாகவும் சோழநாடு திருப்பதங்களில் முதன்மை தலமாகவும் திகழ்கிறது. பரந்து விரிந்த இந்த கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள 7 சுற்று மதில்களின் வாயிலாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவற்றில் மிகப்பெரியதான ராஜகோபுரம் 72 மீட்டர் 236 அடி உயரத்துடன் தென்னிந்தியாவிலேயே பெரிய கோபுரமாக விளங்குகின்றது. இது 17 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாலும் 1987 ஆண்டுதான் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. சோழ நாட்டு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேசம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸ்ரீரங்க கோவிலின் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு 1.7 கோடி எண்ணிக்கையிலான செங்கற்கள், 20,000 டன் மணல், 1,000 டன் கருங்கல், 12,000 டன் சிமெண்ட், 130 டன் இரும்பு கம்பிகள் என பல பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. ராஜகோபுரத்தின் மொத்த எடை 1.28 லட்சம் டன் அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த கோவில் பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகவும் சொல்லப்படுது. பிரம்மா நித்திய பூஜை செய்ய சூரியனை நியமித்திருக்காரு. பிறகு சூரிய குலத்தில் பிறந்த அசுரன் இந்த சிலையை தனது தலைநகரமாக அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றிருக்கான். ராமர் இந்த சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த பீஷ்மருக்கு பரிசாக கொடுத்திருக்காரு. இதனை பீஷ்மன் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்து செல்ல வழியில் காவிரி ஆற்றின் கரையில் வச்சிருக்காரு. அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்கக்கூடாது என்று எண்ணியும் அந்த ஒரு சிறுவன் அந்த சிலையை கீழே வச்சிருக்கிறதாகவும் ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அந்த சிறுவனிடம் இந்த சிலையை கொடுத்து விட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இழப்பாரிருக்காரு. அந்த சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டானாம். விநாயகர் சிறுவனுடைய உருவத்தில் வந்து சிலையை கீழே வைத்ததால் இந்த கோவில் மக்களுக்கு காட்சி தரும் விதமாக கிழங்கையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கோவில் தென்புறத்தில் 4,000 ஆண்டுகளுக்கு முன்பு நாயக்க மன்னரால் ஆரம்பிக்கப்பட்டு முற்றுப்பெறாத தெற்கு கோபுரம் இருக்கிறதா சொல்லப்படுது. கட்டுமான பணிகள் 1978 தொடங்கி 8 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று 13 நிலைகளுடனும் 13 கலசங்களுடனும் 236 அடி உயரத்தில் 1987 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த கோவில் 2001 ஆண்டு மார்ச் 15 தேதியில் கும்பாபிஷேகம் நடந்து 12 ஆண்டுகள் நிறைவுற்ற நிலையிலும் கடந்த ஆண்டு ஜூன் 5 தேதி துவங்கியது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் உலக நன்மைக்காக 57 ஆண்டுகளுக்கு பிறகு நம் பெருமாள் உபய நாச்சியார்களும் 1001 கலச அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி 27 ஆகஸ்ட் 2014 நடைபெற்றுதான். இது போன்று இந்த கோவிலில் 1957 ஆண்டு மண்டபத்தில் 1001 கலசங்கள் வைத்து பூஜை நடத்தப்பட்டது. 1001 கலசங்களில் 360 மூலிகை மருந்துகள் சேர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.